ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்முடைய ஆத்ம ஞான மயம் யூடியூப் சேனலில் தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துட்ருக்குறோம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது யார் யாரிடம் எப்படியெல்லாம் நாம் பேசணும், குழந்தை முதல் பெரியவர்கள் வரை அந்த பேசுகிற விதத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு குழந்தை முதல்ல எங்கிருந்து பிறரின் பேச்சை கேட்க ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாயினுடைய கருவறையிலிருந்தே கேட்க ஆரம்பிச்சிட்டோம் நம்ம எல்லாம், அப்படி தான் சொல்லணும். ஏன்னா ஒரு குழந்தைக்கு 5 மாதத்துலேருந்து காது கேட்குது. அதனால் இன்றைக்கி விஞ்ஞானம் என்ன சொல்லுது, ஒரு தாயை பார்த்து குழந்தைகிட்ட பேசுங்க, குழந்தைகிட்ட அன்பாக பேசுங்க, அது மட்டும் இல்லை அதிர்ச்சி தரக்கூடிய விஷயங்களை நீங்கள் பார்க்காதீங்க, பயப்படுற விஷயங்களை நீங்கள் பார்க்காதீங்க. ஏன்னா அது குழந்தைக்கும் அந்த உணர்வை ஏற்படுத்தும். அப்போது கருவில் இருக்கின்ற குழந்தையோடையே நாம் பேசணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தது இந்த பேச்சு. இப்போ நாளாக அந்த குழந்தை நல்லா அந்த தாயினுடைய சப்தத்தை உணர ஆரம்பிக்குது. இப்போ ஒரு குழந்தை பிறந்துடுது, பிறந்த பிறகு அந்த குழந்தைகளிடத்தில் நாம் எப்படி பேசணும் அப்படின்னா, அன்பாக பேசணும். குழந்தைங்கக்கிட்ட பேசுகிற போதே ரொம்ப இனிமையாக அந்த குழந்தைங்கக்கிட்ட வந்து என் கண்ணு, என் செல்லம், என் தங்கம் அப்படின்னு அந்த குழந்தைங்களுக்கு கொஞ்சி, அந்த குழந்தைங்கக்கிட்ட வந்து நாமளும் ஒரு குழந்தை போலவே வந்து இனிமையாக பேசுகிற போது அந்த குழந்தைங்க நம்மக்கிட்ட ரொம்ப ரொம்ப அன்பாக இருக்கும். அப்பாவும் அம்மாவும் கண்டிப்பாக உனக்கு துணையாக இருப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை இளம் வயதிலேயே அந்த பேச்சு குழந்தைகள் மனதில் விதைச்சிருது. இப்படி அன்பாக மட்டுமே அந்த குழந்தைங்கக்கிட்ட நாம் பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிக்க கூடாதா அப்படின்னு சில பேர் கேட்கலாம். கண்டிப்பாக கண்டிப்புங்கிறது அவசியம்தான். எப்படிங்க அப்படின்னா, தவறு செய்கின்ற போது கண்டிக்கணும், மற்ற நேரங்களில் அன்பாக அரவணைப்பாக பேசணும். அதுக்காக தப்பு செய்யும் போதும் சரி சரி பரவாயில்ல விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு விடக்கூடாது. குழந்தைகள் தவறு செய்கின்ற போது அந்த தவறை கண்டித்து அது தப்பு அப்படின்னு புரிய வச்சிட்டோம்னா பிறகு வாழ்நாளில் எப்பயுமே அந்த தப்பை குழந்தைங்க செய்ய மாட்டாங்க. அப்போ கண்டிப்பு வேணுங்கிற நேரத்தில் கண்டிப்பு, மற்ற நேரத்தில் அன்போடும் பாசத்தோடும் அரவணைப்போடும் நாம் குழந்தைங்க கிட்ட பேசணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கலாம். அந்த குழந்தைங்களே கொஞ்சம் வளர்ந்து டீனேஜ் பருவத்துக்கு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அந்த குழந்தைங்க கிட்ட நாம் எப்படி பேசணும் அப்படின்னா, ஒரு தோழமையோடு பேசணும். அந்த தோழமையோடு பேசுகிற போது குழந்தைகளுக்கு ஏற்படுகிற பிரச்சனையை நம்ம கிட்ட சொல்கிற அளவுக்கு உரிமையாக அந்த தோழமை அப்படிங்கிறது இருக்கணும். பயப்படக்கூடாது, அம்மாட்ட சொல்லலாமா அப்பாட்ட சொல்லலாமா அப்படின்னு யோசிக்கக்கூடாது. எந்த விஷயமா இருந்தாலும் எங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை, அந்த நட்பு வட்டம் அப்படிங்கிறது நமக்கும் குழந்தைகளுக்கும் ஏற்படுத்தணும். அதனால் டீனேஜ் வரைக்கும் குழந்தைங்க கிட்ட எப்படி பேசணும், கண்காணிப்புங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட ரொம்ப நட்பாக ரொம்ப இலகுவாக ஒரு அப்பா பையன் பேசும்போது பாருங்கள், ஒரு ஃப்ரெண்டு எப்படி பேசுகிறாங்களோ அப்படி பேசிட்டு போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் பல பிரச்சனைகள் அவர்கள் உறவுகளுக்குள்ள வராமலேயே நாம தடுத்துடலாம். இப்போ டீனேஜா இருக்கிற குழந்தை வளர்ந்துருச்சு, இதுக்கப்புறம் அந்த குழந்தையாக இருக்கக்கூடியது ஆணாவும் இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம், அவர்கள் எப்படி பிறர்கிட்ட பேசணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் இல்லையா. இப்போ காலேஜை முடிச்சிட்டாங்க, அடுத்து எங்கே போகணும், ஒரு வேலை அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகணும். அப்போது அவர்களுடைய பேச்சு எப்படி இருக்கணும் அப்படின்னா, பிறருக்கு நம்பிக்கை தருவதாக இருக்கணும். அப்போ தான் அவங்கள நம்பி ஒரு வேலையை கொடுப்பாங்க. அவர்களினுடைய எல்லா அணுகுமுறையும், அதாவது ஆட்டிடியூடுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது எப்படி இருக்கணும், பாசிட்டிவ் ஆட்டிடியூடாக இருக்கணும். நெகட்டிவ் ஆட்டிடியூடாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அவர்களோடு சேர்ந்து பழகுவதற்கோ அல்லது அவங்களை நம்பி ஒரு பெரிய பொறுப்பை ஒப்படைப்பதற்கோ ஒரு நிறுவனம் அப்படிங்கிறது ரொம்ப யோசிக்கும். அப்ப அணுகுமுறை என்பது எப்படி இருக்கணும், நம்பிக்கையா, அவங்க பேசினாலே ரொம்ப நம்பிக்கையா பேசுவாங்கப்பா, பேசுறத அப்படியே செஞ்சு முடிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு பெயரை அவர்களுடைய பேச்சு அப்படிங்கிறது அந்த காலத்தில் பெற்று இருக்கணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ வேலைக்கு அப்புறம் பாருங்க, அடுத்து என்ன, கல்யாணம் தான். அப்போ கல்யாணம் பண்ணும்போது ஒரு கணவனாக இருக்கட்டும் ஒரு மனைவியாக இருக்கட்டும் எப்படி பேசணும், கணவன் மனைவியை பற்றியே நான் பல பதிவுகள் கொடுத்துருக்குறேன், இருந்தாலும் இதில் நான் சுருக்கமாக சொல்கிறேன். ஒரு கணவனோ மனைவியோ காதலோடு பேசணும், அன்பாக பேசணும். எப்பயுமே வந்து நான் இருக்கிறேன் உனக்கு அப்படிங்கிற அந்த நம்பிக்கை அந்த காதலோடு இணைந்து வருகிற போது மட்டும்தான்
இல்லறம் அப்படிங்கிறது இனிமையாக இருக்கும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு பிறகு அந்த காதல் அப்படிங்கிறது அவங்க வாழ்க்கையில் இருக்கணும். இளமையில் இது கண்டிப்பாக இருக்கும். காதலோடு பேசுகிற வார்த்தைகள் இளமையில் பஞ்சமே இல்லாமல் வரும். ஆனால் அது எப்போ தெரியுமா வரணும்? வயதான காலம் வரை தொடர்ந்து வரணும். அப்படி வந்தால்தான் அந்த இல்லறம் ஒரு சிறந்த இல்லறமாக, ஒரு நல்ல இல்லறமாக அமையும். அப்புறமா நண்பர்கள்கிட்ட பேசும்போது உரிமையாக பேசணும். எப்பவுமே நட்புங்கிறதுக்குள்ள ஒரு பெரிய உரிமை இருக்கு இல்லையா? அதனால அது நம்ம சொல்லலைன்னா கூட நண்பர்கள்கிட்ட அந்த உரிமை வந்துடும். அது சாப்பிட்ற விஷயமோ, பேசுகிற விஷயமோ, பகிர்ந்து கொள்ளுகிற விஷயமோ, எல்லாத்துலேயும் நட்புன்னா அந்த உரிமை இருக்கணும். உரிமை இருந்தால் தான் அது நல்ல நட்பாக இருக்கும். அப்புறமா பார்த்தீங்கன்னா உறவுகள். இப்பெல்லாம் நிறைய பேர்கிட்ட உறவுகள் வேணும்னு கட்டாயப்படுத்தி சொல்லி கொடுக்க வேண்டியதாக இருக்குது. எங்களுக்கு யாரும் தேவையில்லை, நாங்கள் சம்பாதிக்கிறோம், நாங்கள் வாழ்ந்துக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சூழல், ஒரு மனநிலை பல பேருக்கு வந்துருச்சு இல்லைங்க. என்ன சம்பாதிச்சாலும், எவ்வளவு உயர்ந்த நிலையில் இருந்தாலும் உறவுகள் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். அந்த உறவுகள் கிட்ட பேசும்போது எப்படி பேசணும்? உறவை சொல்லி பேசணும். ஒரு மாமாட்ட பேசினோம்னா, மாமா என்ன மாமா எப்படி இருக்கிறீங்க மாமா அப்படின்னு கேட்கணும். அத்தைகிட்ட பேசும்போது, அத்தை ஆ சரிங்க அத்தை, நாங்கள் இதை செய்கிறோம், நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் இதை பார்த்துக்குறோன்னு சொல்லணும். ஒரு பெரியம்மாவோ, சித்தியோ, சித்தப்பாவோ, தாத்தாவோ, பாட்டியோ, எந்த உறவாக இருந்தாலும் அந்த உறவுகளை சொல்லி, ஒரு அண்ணி அவங்கக்கிட்ட பேசும்போது கூட, ஆ என்னங்கண்ணி என்னங்கண்ணி சொன்னீங்க, சரிங்கண்ணி நான் பார்த்துக்கிறேங்கண்ணி, உடம்ப நீங்கள் பார்த்துக்கோங்கண்ணி அப்படின்னு சொல்லும்போது அந்த வார்த்தையினுடைய அந்யோன்யம் எப்படி இருக்குது? ஆ நான் பார்த்துக்கிறேன், சரிங்க நீங்களும் பார்த்துக்கங்க, ஆ சரிங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் அது எப்படி இருக்குது? நீங்கள் ஒரு அம்மா கிட்ட பேசும்போது எத்தனை அம்மா போடுறோம், ஏமா அப்படி பண்ண, ஏமா இட்லி வேகலை, ஏமா அதை எடுத்து வைக்கல, ஏமா இதை செய்யலைங்கிறோம். ஏன்? அந்த உறவின் அருமை நமக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால் அவ்வளவு முறை திரும்ப திரும்ப அந்த உறவுகள் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் இந்த உறவுகள்லாம் தேவையாங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளே வந்துட்டா அந்த உறவில் உரிமைங்கிறதே இருக்காது. உறவுகளுக்குள் உரிமை எப்போ வரும்? அவங்க வேணும்னு நாம் நினைக்கும் போது நிச்சயமா வரும். அதனால நம்மளை விட வசதியில கீழே இருக்கிறாங்களோ, கீழ்நிலையில இல்லை மேலே இருக்கிறாங்களோ, நாம் போய் அவங்கள்ட்ட அப்படி பேசலாமா, அந்த எண்ணத்தை எல்லாம் விட்டுடுங்க. எந்த உறவுகளாக இருந்தாலும் உறவுகள் தான் பிரதானமே தவிர அங்கே வசதி வாய்ப்புங்கிறது பிரதானமாக நினைக்காதீங்க. எந்த நிலைமையும் இப்படியே இருந்துரும் அப்படின்னு இல்லை இல்லை, எல்லா நிலையும் ஒரு நாள் மாறத்தானே செய்யும். அதனால் உறவுகள் கிட்ட பேசும்போது அந்த உறவுகளை சொல்லி வாஞ்சையோடு அன்பாக பேசினால் நிலைத்த உறவுகளாக அவை இருக்கும். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள். ஒரு குரு அப்படின்னு வச்சுக்கலாம், அது பள்ளியில் படிக்கிற ஆசிரியராக இருந்தாலும் இல்லை கலைகளை கற்றுத்தரக்கூடிய குருவாக இருந்தாலும் எப்போவுமே அவங்கக்கிட்ட ரொம்ப மரியாதையாக பேசணும், பணிவாக பேசணும். என்ன தான் ஆசிரியர் தோழமையோடு நம்மக்கிட்ட நடந்தால் கூட மனசில் ஆசிரியர் அப்படிங்கிற ஒரு மட்டு மரியாதை வேணும்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க. வாத்தியார்னா ஒரு மட்டு மரியாதை வேணும் அப்படின்வாங்க. இப்போ இருக்கிற பிள்ளைங்கள்ட்ட அப்படி சொன்னால் புரியாது. அதனால தான் சொல்கிறேன், மரியாதையோடு அந்த ஆசிரியர்கள்கிட்ட நாம் பேசணும். இதை சொல்லும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஊவே சுவாமிநாத ஐயர் தன்னுடைய குருநாதரை பற்றி சொல்லுகின்ற போது இந்த விஷயத்தை அவர் சொல்லியிருக்கிறாரு. என்னுடைய குருநாதர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அப்படின்னு எழுதுவதற்கு கூட இந்த கைகள் நடுங்குகிறது அப்படின்னு பதிவு பண்ணியிருக்கிறார். அப்படின்னா பார்த்துக்கோங்க, ஆசிரியரின் பெயரை எழுதுவதற்கு கூட ஒரு மாணவனுக்கு கை நடுங்குகிறது அப்படின்னா எத்தனை குருபக்தி இருக்கணும்? அப்போ மாணவர்கள் ஆசிரியர்கிட்ட மரியாதையாக பேசணும் அப்படிங்கிறத கற்றுக்கணும். சரி, இப்போ இது எல்லார்கிட்டையும் நாம பார்த்தாச்சு, யார் யார்கிட்ட எப்படி எப்படி பேசணும் அப்படின்னு. இப்போ வயதான தாத்தா பாட்டிக்கு வருவோம். இந்த வயதான தாத்தா பாட்டிகள், வயதான அப்பா அம்மாக்கள் கிட்ட பேசும்போது பல பிள்ளைகள் செய்யக்கூடிய ஒரு தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெண்டு முறை மூணு முறை அவங்க ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்கன்னா உடனே கோவப்படுறது, உடனே எரிச்சல் படுறது, அவங்கள திரும்ப ஏதாவது நம்ம கோபமான வார்த்தைகள் சொல்லிட்டு கடிந்து கொண்டு போவது அப்படிங்கிற ஒரு பழக்கம் சிலருக்கு இருக்கு. இது இயற்கை தாங்க. வயசானா கொஞ்சம் அதிகமாக பேச தான் செய்வாங்க. அப்போ அதை நாம் எப்படிங்க சகிச்சுக்க முடியும் அப்படின்னு சில பேருக்கு கொஞ்சம் கோபமாக கேள்வி வருது. நீங்கள் கேட்டதாக இருந்தால் கூட நான் ஒரு கதை சொல்கிறேன், இந்த கதையை கொஞ்சம் கவனமாக கேளுங்க. ஒரு அப்பா பையன் ரெண்டு பேரும் தன் வீட்டினுடைய பின்பக்கத்தில் உட்கார்ந்துருக்குறாங்க. ஒரு சின்ன தோட்டம் மாதிரி இருக்குது அந்த இடம்.
அப்படி உட்கார்ந்துருக்கிற போது அப்பா அப்படியே வானத்தை விரித்து பார்த்துக்கிட்டே உட்கார்ந்துருக்கிறாரு. அந்த பையன் வழக்கம் போல் செல்ஃபோனை வச்சு அவர் ஏதோ பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. கொஞ்ச நேரம் கழித்து அந்த அப்பா பையனை கூப்பிட்டு அந்த இடத்த சுட்டி காட்டி அது என்ன அப்படின்னு கேட்டார். அந்த பையன் பார்த்துட்டு சொன்னாரு, அப்பா இது ஒரு குருவி அப்படின்னு சொன்னாரு. அப்பா அப்படியா அப்படின்னு தலையாட்டிட்டாரு. பையன் மறுபடி வழக்கம் போல் தன்னுடைய ஃபோனை பார்க்க ஆரம்பித்தார். அப்பா அமைதியாகவே உட்கார்ந்துருந்தாரு. மறுபடி இன்னும் கொஞ்சம் நேரம் கடந்தது. நேரம் கடந்த உடனே அப்பா மறுபடியும் பையனை கூப்பிட்டு இன்னொன்று இடத்த சுட்டி காட்டி இது என்ன அப்படின்னு கேட்குறாரு. அங்கேயும் ஒரு குருவி தான் உட்கார்ந்துருக்கு அப்படிங்கிறார் அந்த பையன். கொஞ்சம் அந்த வார்த்தையின் வித்தியாசம் புரியுதா? அங்கேயும் ஒரு குருவி தான் உட்கார்ந்துருக்கு அப்படின்னார். கொஞ்சம் நேரம் ஆச்சு. அந்த அப்பா பழையபடி வானத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. பையன் பழையபடி ஃபோனை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. நேரம் இப்படி கொஞ்சம் நேரம் கடந்தது. மீண்டும் அந்த அப்பா என்ன பண்ணாரு, மூணாவது முறையாக பையனை கூப்பிட்டு இது என்ன அப்படின்னு கேட்டார். அங்கே கடந்த சில தானியங்களை அந்த குருவி சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. அப்பாட்ட அந்த பையன் இப்போ சொன்னான், எத்தனை தடவை தான்ப்பா சொல்கிறது, திரும்ப திரும்ப அதே குருவி தான் இது, ஒரு தடவை சொன்னால் உங்களுக்கு புரியாதா அப்படின்னாரு. இப்படி சொன்ன உடனே அந்த அப்பாவுக்கு எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த அப்பா என்ன பண்ணாரு, கொஞ்சம் சோர்ந்த முகத்தோடு அந்த இடத்த விட்டு எழுந்தாரு. எழுந்து வீட்டுக்குள்ளே போனார். உடனே இந்த பையன் கேட்டான், இப்போ அப்படி என்னத்தை நான் பெருசாக சொல்லிட்டேன், எதுக்கு விறுவிறுன்னு வேகமாக போறீங்க, எதுவும் உங்களை சொல்லிடக்கூடாதே, எதுவும் உங்ககிட்ட பேசிடக்கூடாதே, இதுக்கு தான் உங்ககிட்ட நான் பேசுறதே இல்லை அப்படின்னு அமைதியாக உட்காந்துட்டார். உள்ளே போன அப்பா ஒரு பழைய டைரி ஒன்று அதை எடுத்துட்டு வந்து உட்கார்ந்தார். அந்த உட்கார்ந்ததுலேருந்து சில பக்கங்கள் அப்படியே தேடி 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 பார்த்தார். ஒரு பக்கத்தை எடுத்த பையன் கையில் கொடுத்து இதை படி அப்படின்னார். அந்த பையன் அதை மனசுக்குள்ளே படிக்க போனால் அப்பா சொன்னார், சத்தமாக படி அப்படின்னார். அந்த பையன் அந்த டைரியில் என்ன எழுதியிருக்கு அப்படிங்கிறத சத்தமாக படிக்கிறார். அது என்ன டைரினா, அவங்க அப்பா அன்றாடம் எழுதுகின்ற டைரி. அந்த டைரியில் அவங்க அப்பா எழுதியிருக்கிறார், ஒரு நாளை குறிப்பிட்டு, இந்த நாளில் நானும் என் மகனும் ஒரு பூங்காவில் அமர்ந்திருந்தோம். அப்போது அங்கு ஒரு குருவி வந்து அமர்ந்தது. என்னுடைய பையனுக்கு அப்போ 3 வயசு. அவன் அந்த குருவியை காட்டி இது என்னன்னு கேட்டான், நான் குருவின்னு சொன்னேன். கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் என்கிட்ட வந்து, அப்பா இது என்னன்னு கேட்டான், நான் மறுபடியும் குருவிதான் தம்பின்னு சிரிச்சிக்கிட்டே சொன்னேன். மறுபடியும் கேட்டான், மறுபடியும் கேட்டான், மறுபடியும் கேட்டான். இந்த மாதிரி 36 முறை என் பையன் என்கிட்ட கேட்டான். ஆனால் 36 தரமும் நான் சந்தோஷமாக சிரிச்சிக்கிட்டே சொன்னேன். ஏன்னா என் பையன் என்னது என்னதுன்னு கேட்குற அந்த மழலை வார்த்தையை கேட்க கேட்க எனக்கு அத்தனை ஆனந்தமாக இருந்தது. இன்றைய நாளில் எனக்கு இந்த செயல் மறக்கவே மறக்காது அப்படின்னு அவங்க அப்பா அந்த டைரியை எழுதி முடிச்சிருந்தார். இப்போ படித்த பையனின் மனநிலை என்னவாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இளமையில் அப்பா கிட்ட அத்தனை முறை பையன் கேள்வி கேட்டபோது சலிக்காமல் அப்பா பதில் சொல்லிட்டு தான் இருந்தார். எந்த அப்பாவும் இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்ல மாட்டேன் போடா அப்படின்னு சொன்னதே கிடையாது. 100 முறை நம்மளும் கேட்போம், 100 முறையும் அம்மாவும் சொல்லுவாங்க, அப்பாவும் சொல்லுவாங்க, தாத்தாவும் சொல்லுவாங்க, பாட்டியும் சொல்லுவாங்க. ஆனால் நாம் கொஞ்சம் வளர்ந்த பிறகு அவங்க ஒரு 4 தடவை 5 தடவை சொன்ன விஷயத்தையே திரும்ப திரும்ப சொல்லிட்டாங்கன்னா நமக்கு ஏன் இவ்வளோ கோபம் வருது? ஏன் நாம் அவங்கள கடிஞ்சிக்கிறோம்? என்னைக்காவது அதை பற்றி யோசிச்சோமா? இல்லை இல்லை. ஏன்னா அப்போது அவர்களுக்கு உலகம் நாம மட்டும்தான் இருந்தோம். ஆனால் இப்போ நம்முடைய உலகத்திலிருந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போன காரணத்தினால அந்த உறவுகளை மதிக்கணுங்கிற எண்ணம் நமக்கு தோன்றதில்லை. இது எவ்வளவு தப்பான ஒரு விஷயம். இனிமே வயதானவர்கள்கிட்ட பேசும்போது கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க. அவங்க ஒரு காலத்தில் நாம் கேட்ட எல்லாத்துக்கும் சலிக்காமல் பதில் சொன்னதுனால தான் இன்றைக்கி நாம் வளர்ந்து இவ்வளவு விஷயம் தெரிந்த பிள்ளைகளாக நாம் வாழ்ந்துட்டுருக்குறோம். அப்போது வயதானவர்கள்கிட்ட கனிவாக அன்பாக 10 முறை இல்லை 100 முறை கேட்டாலும் அனுசரித்து பதில் சொன்னோம் அப்படின்னா நாளைக்கு நம்மளுக்கும் வயசாகும், நாமளும் நம்ம பேரப்பிள்ளைங்கள்ட்ட இப்படி தான் கேட்போம். அப்போ நம்ம பேரப்பிள்ளைங்கள்ட்ட திட்டு வாங்காமல் நாமளும் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ முடியும் அப்படிங்கிறத கொஞ்சம் நாம் ஞாபகத்தில் வச்சுக்கலாம். இது போன்ற பல நல்ல பதிவுகளை தொடர்ந்து அறிந்து கொள்வதற்கு நம்முடைய ஆத்மஞான மையம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உற்றார் உறவினர் நண்பர்கள் எல்லாருக்கும் இந்த மாதிரி பதிவுகளை ஷேர் பண்ணுங்க. மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி. நன்றி, வணக்கம்.